நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒன்று, தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் நீச்சமாகி இருந்தால் அல்லது பலவீனமாக இருந்தால் அந்த தசையை எவ்வாறு கணிப்பது? இரண்டாவது, உபய லக்னம் 4, பாவகிரகங்கள் லக்னம் 4, மீதமுள்ள 4 லக்னங்களுக்கு மட்டுமே லக்னாதிபதி நேரடி வலுப்பரணமா? வீடு கொடுத்தவன் வலு என்பது மிக மிக முக்கியமான ஒன்றுதான் என்றாலும் கூட அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. எத்தகைய சூழ்நிலையிலும் உச்சனின் வீடுகளில் அமருகின்ற தசாநாதன் நல்ல பலன்களை தருவார், அதாவது சாதகமான பலன்களை தருவார் என்பது விதி. ஆறாம் வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார், ஆறாம் அதிபதி உச்சனாகவே இருக்கிறார், ஆறாம் வீட்டின் சுப பலன்களை தருவார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது எந்த வீட்டில் இந்த இடத்துல மட்டும் பாவத்துவம் சுபத்துவம் என்பதை கொண்டு வந்து விட வேண்டாம். ஸ்தான பலம் பெற்ற, உச்சம் என்கின்ற ஸ்தான பலம் பெற்ற ஒருவருடைய வீட்டில் அமர்ந்த கிரகங்கள், அவைகள் பாவக்கிரகமாகவே இருந்தாலும் சரி, பாவக்கிரகங்கள் உச்சம் பெறுவது என்பது அதனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தசையை நடத்தும் பொழுது நல்ல பலன்களை செய்வதற்காக அப்படிங்கிறத என்னுடைய ஆய்வு முடிவின் அடிப்படையில் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன். அது கரெக்டாகவும் இருக்கும். பொதுவெளியில் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னாலே வந்து நான் உறுதியாக தெரிந்து கொள்ளாத ஒரு விஷயத்தை நான் எப்போவுமே சொல்லிக்கிறது இல்லை. பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு ஸ்பெஷலாக மிக கவனமான ஒரு வீடியோவை தான் நான் போடுகிறேன். அப்போ அதில் நீச்சன் ஆயிடுச்சுன்னு கேட்குறீங்க. உறுதியாக நிச்சயமாக நீச்சனுடைய வீட்டில் இருந்த கிரகம் பலவீனமாக இருக்கிறதுன்ற அர்த்தம். எதிர்மறையாக கொண்டு வந்துட்டோம்னா பாவ லக்னங்களுக்கு என்ன, முதல்ல எடுத்துக்கிட்டால் மேஷம் விருச்சிகம். மேஷம் விருச்சிகம் மேஷத்திற்கு கோபக்காரன் இல்லையா. பொதுவாக பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்திற்கு லக்னத்திலேயே மேஷம் விருச்சிகம் இந்த இரண்டு லக்னங்களுக்கு கண்டிப்பாக செவ்வாய் தொடர்பு கொண்டவர்கள் அவசர கொடுக்கைகளாகவும் கோபக்காரர்களாகவும் ஒரு நிதானம் இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள் என்பதால் 6, 8, 12 இடங்களில் நட்பு மற்றும் சுப நிலைகளில் மறையிறது நல்லது. லக்னாதிபதியுடைய மேஷத்திற்கும் விருச்சிகத்திற்கும் முதல்ல சொல்றேன், லக்னாதிபதியுடைய குணங்களைத்தான் நீங்கள் பிரதிபலிப்பீர்கள். லக்னத்திலேயே அவர் இருந்தால் சுபத்துவமாக இருக்க வேண்டும். உதாரணமாக விருச்சிக லக்னத்தில் இருக்கிறார்னா 7 இருந்தோ, மேஷ லக்னத்தில் இருக்கிறார்னா 7 இருந்தோ சுக்கிரன் பார்த்துறது மிகப்பெரிய யோகம், குரு பார்க்கறது யோகம். ஆக சுபத்துவம் லக்னத்தில் இருப்பதை மாற்றும் எந்த ஒரு பாப லக்னமாக இருந்தாலும். இதைத்தான் நான் சொல்றேன், பாபர்கள் பாப இடத்தில் இயல்பான அமைப்பில் அவர்கள் இருக்கக்கூடாது. பாவர்களுடைய வீடுகளாகி அவர்கள் லக்னத்திலேயே இயல்பான அமைப்பில் இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன, அந்த தன்மையை பிரதிபலிப்பார்கள். ஆனால் சுபத்துவம் இருக்கும்போது கோபம் இருந்தாலும் கட்டுக்குள் இருக்கும். ஆகவே ரிஷபம் துலாம், சுக்கிரன் உச்சமாகிறது மிகப்பெரிய நன்மைதான். துலாத்திற்கு அவர் ஆறாம் இடத்தில் உச்சமாகிறதுனால தான், ஆறாம் இடத்துல துலாத்திற்கு அவர் 6 உச்சமடைவார் என்பதால் தான் ஆறாம் இடம் அவருக்கு மறைவு ஸ்தானம் அல்ல. காலபுருஷனுடைய 12 இடத்தில் சுக்கிரன் உச்சமாவதாலும் தன்னுடைய துலாம் வீட்டிற்கு 6 இடத்தில் உச்சத்தை அடைவதாலும் 6, 12 இடங்களில் சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் இல்லை என்பது ஒரு விதி. ஆகவே ரிஷபத்திற்கு சுக்கிரன் உச்சமடைகிறார், குரு உச்சமடைஞ்சா அவர் உபய லக்னமாகிறதுனால தான் அந்த இடத்துல அவர் பலன் தரல அப்படின்றத சொல்லிட்டோம். தனுசு லக்னத்திற்கு 8 மறைந்து உச்சமாவது தனுசு லக்னத்திற்கு பயனுள்ள வீடுன்னு சொல்லிட்டோம். இங்கே ரிஷபத்திற்கு அவர் மறைவு ஸ்தானங்களில் இல்லாமல்